Hello friends, welcome to Bloom Kitchen Tamil. In this video, we will see the recipe cauliflower poriyal. Cauliflower gravy, masala, 65, pepper fry, and it is simple and easy to do. A cauliflower poriyal. We will eat sambar, sadam, rasam, thayil, all the things we will eat. We will eat kalava sadam, it is very nice. Now, let's இது எப்படி செய்யணும் பார்க்கலாம் வாங்க இது செய்யிறதுக்கு நான் 150 கிராம் சின்ன ஒரு காலிஃப்ளவர் தான் எடுத்துக்கேன் அத இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி சுடு தண்ணில போட்டு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு 5 நிமிஷம் சுடு தண்ணில போட்டு எடுத்து வச்சிரலாம் சாஃப்ட் ஆயிடும் லைட்டா அதனால இதுக்கு குழம்பு மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் செத்துக்கேன் மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் பச்சரிசி மாவு 2 ஸ்பூன் நல்ல ஒரு கிறிஸ்பி கொடுக்கும் இதல சாப்பிறப்ப டேஸ்ட்க்கு கரம் மசாலா 1 ஸ்பூன் இதுக்கு தேவையான உப்பு போட்டு தண்ணி எதுமே சேக்காம இதல இருக்கிற ஈரத்துல இத எல்லாமே அப்சார்ப பண்ணிக்கும் நல்லா mix பண்ணி வச்சு 1/2 hour ஊற விட்டறலாம் 1/2 hour க்கு அப்புறம் panல ஹீட் பண்ணி 2 ஸ்பூன் oil எண்ணெய் நல்ல சூடானதும் பெருஞ்சீரகம் 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் நல்ல பொரிஞ்சதும் 5 பூண்டு பல் தட்டி நசுக்கி எடுத்துக்கேன் அத சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் நீல வாக்குல கட் பண்ணது வெங்காயம் ஒன்னு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் தான் நீல வாக்குல கட் பண்ணி குறுக்க கட் பண்ணியிருக்கேன் நல்லா வதக்கிக்கலாம் லைட்டா நல்ல கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் ஒரு குட்டி தக்காளி போதுமான லைட்டா ஒரு புளிப்பு இருந்தா போதும் இதுக்கு நல்லா வதங்கி இப்ப நல்லா வதங்கிடுச்சு தக்காளி வெங்காயம் இப்போ நம்ம 1/2 hour ஆயிடுச்சு நம்ம காலிஃப்ளவர் வச்சு அதை எடுத்து ஆட் பண்ணிரலாம் அதுல நல்ல கலந்து விட்டறலாம் தண்ணி தேயவல ஒவ்வொரு காலிஃப்ளவர் போட்டனா கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் 1 ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கணும் நிறைய தண்ணி சேர்க்கவேனா மசாலாலாம் பிரிஞ்சு போய்டும் மூடி வச்சறலாம் இந்த ஆவி தண்ணிலயே காலிஃப்ளவர் சீக்கிரமாவே வெந்துரும் இங்க பாருங்க நல்லாவே வெந்துருச்சு சாஃப்ட் ஆயிடுச்சு 1/4 பதத்துல வெந்துருச்சு இப்போ நாம இது சேர்த்துக்கலாம் ரெட் chili சாஸ் 1/2 ஸ்பூன் Soya sauce 1 spoon. This is optional. This is a taste. It's 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 a taste. அப்ப மிளகோட சாப்பிறப்ப ரொம்ப நல்லா இருக்கும் காலிஃப்ளவர் கொத்தமல்லி எல தூக்கி ஆஃப் பண்ணிரலாம் நம்ம ஒரு கலரேட் ஆஃப் பண்ணிரலாம் அவ்வளவு தாங்க நம்ம காலிஃப்ளவர் பொரி சிம்பிளா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்டா இருக்கும் இங்க பாருங்க அந்த மசாலா எல்லாம் அதுல ஊறினதுனால காலிஃப்ளவர் உப்பு புளிப்பு காரம் எல்லாமே அதுல ஆட் ஆயிருக்கும் எல்லா ரைஸ்க்கும் நல்ல ஒரு காம்பினேஷனா இருக்கும் ரொம்ப சிம்பிள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும் இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இங்க பாருங்க இவ்வளவு சாஃப்ட் ஃபோக் பண்ணும்போது உள்ள ஃபுல்லா போகுது நல்லா வெந்துரும் ஆவி தண்ணிலே இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க Thanks for watching